ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நமது பதிவில் பார்க்க போகிற தலைப்பு பங்குனி மாத ராசி பலன் 2023 காலபுருஷத்துவப்படி எட்டாம் ராசியான விருச்சக ராசிக்கு பார்ப்போம். விருச்சகம் உங்கள் ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல, விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல உங்களுக்கு மிதுன ராசியில் இருக்கார். ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல சனி, புதன், சூரியன் மூணு கிரகங்களும் கும்பராசியில் செஞ்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் மீனராசியில் இருக்கார். ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் ராகு மேஷத்தில் இருக்கார். ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் துலாம் ராசியில் இருக்கார். இதுதான் இந்த மாத கிரக நிலைகள். பங்குனி இரண்டாம் தேதி உங்களுக்கு சூரியனோட பயிற்சி நடக்கும். பங்குனி மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். பங்குனி மாதம் 18ஆம் தேதி மறுபடி புதன் மற்றும் பங்குனி 24ஆம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிக ராசி உங்கள் ராசிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறனால வெளிநாட்டுக்கு மேலே ஆசை வருங்க. சரிங்களா, வெளிநாட்டு போகலாம், வெளிநாட்டு செட்டில் பண்ண ஆகலாம். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும். புதுசாக ஒரு சில பேர் வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது வெளிநாட்டுக்கு வந்து வேலை செய்யுங்கன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு வரும். தாராளமாக நீங்கள் போகலாம். அதுக்குண்டான எல்லா முயற்சியும் எடுத்து வைக்கலாம். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். சரிங்களா, உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் அதிபதி நாலே இருக்கார், சனி வந்து நாலில் இருக்கார். வாகனம் வாங்கலாமா இந்த மாதம், தாராளமாக வாங்கலாம். வீடு கட்டலாமா தாராளமாக, அதுக்குண்டான முயற்சி எடுத்துவீங்க. நிலம் வாங்கி போடலாம். அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, பத்திரப்பதிவு, இது எல்லாமே வீட்டுக்காக நீங்கள் எது வேணால் பண்ணலாம். சரிங்களா, உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசி குருவும் பார்க்குறாரு. தெளிவான மனநிலை, தெளிவான மனநிலையில் இந்த மாதம் இருப்பீங்க விருச்சிக ராசி நேயர்கள். உங்கள் ராசிதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார். சரிங்களா, அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறனால ராசிதிபதி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிற வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், குரு உங்கள் ராசி பார்க்கறனால எதாக இருந்தால் சிந்திச்சு ரெண்டு தடவை மூணு தடவை யோசிச்சு செயல்படக்கூடிய அந்த விருச்சிக ராசிக்காரங்களாக தான் இந்த மாதம் இருப்பீங்க. அதாவது யோசிச்சுதான் எதாக இருந்தாலும் முடிவெடுப்பீங்க. சரிங்களா, யார் பேச்சும் கேட்டுட்டு குழப்பிட்டு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான சிந்தனை, யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல சுக்கரன் மற்றும் ராகம் மேஷத்தில் இருக்கிறனால கடன் தொல்லை இருந்து வந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடன் தொல்லை முற்றிலும் குணமாக கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நோயும் உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். மாத்திரை மருந்து அதிகப்படியாக எடுத்துகிட்டு இருப்பீங்க. எவ்வளோ மாத்திரை மருந்து எடுத்திருப்பீங்க, மருத்துவ செலவு வச்சுட்டு இருந்திருக்கோம். உங்களுக்கு அந்த பிரச்சனையில் இருந்தாலும் முழுசாக வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்குது. முழுசாக வெளியே வரலினால ஒரு சில விருச்சிக ராசினியர்களுக்கு கம்மியாக, அதாவது வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். சரிங்களா, மாத்திரை மருந்து கம்மியாகும், ட்ரீட்மெண்ட் கம்மியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சரிங்களா, பயப்படாதீங்க. எதிரி தொல்லை இருக்கா அதுவும் உங்கள்கிட்ட விலகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்துச்சுனாலும், வில்லங்கத்தில் ஏதாவது பிரச்சனை, பூர்வீக சொத்து, இந்த சட்ட சிக்கல்கள், பூர்வீகத்தில் அண்ணன் தம்பி தகராறு, சொத்து தகராறு, ஏதோ ஒன்றில் போய் மாட்டியிருந்திருப்பீங்க. அந்த இதுவும் உங்களுக்கு கையில் கைக்கூடி வரக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களை விட்டு விலகி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து கைக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருக்காரு, ஆறில் ராகு இருந்து எதிரி தொல்லை நீக்கிறாரு, அஞ்சல ராகு இருந்து பூர்வீகத்தை கொடுக்குறாரு, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ நம்பிக்கைலாம் அதிகரிக்கும். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு விளையாட்டுத் துறையில் இருக்கவங்க, அதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து மாணவர்களெல்லாம் நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கும். விளையாட்டில் நல்ல ஒரு சக்ஸஸ் பார்த்துருவீங்க. போட்டித் தேர்வில் மாணவர்கள் ஜெயிப்பீங்க. அதேமாதிரி வந்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை வரப்போகிறீங்க இந்த விருச்சிக ராசி நேயர்கள். பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கனால தூக்கத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஒரு சில பேர் தூங்க எவ்வளோதோ காசு பணம் வருது, பணம் இதெல்லாம் வந்துச்சுனாலும் தூக்கத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் வரும். சரிங்களா, கொஞ்சம் தூக்கத்தில் கவனம் பண்ணுங்க. கரெக்டான ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. கரெக்டான டைம் சாப்பிடுங்க, தூங்குங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்குங்க. அதேமாதிரி வந்து யோகா பண்ணுங்க. அதேமாதிரி வந்து வாக்கிங் போகிறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க இந்த மாதமே. சரிங்களா, அந்த உடம்புல இருந்து அந்த தூக்கத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு தூக்க பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு இந்த மாதம் பங்குனி 24ஆம் தேதி போடுறார். அப்போ பங்குனி 24ஆம் தேதி சுக்கரன் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகிறனால திருமண பாக்கியம் கைக்குடி வரும். கூட்டுத் தொழிலில் ஒரு சில பேருக்கு சக்ஸஸ் கொடுக்கும். திருமண பாக்கியம் கண்டிப்பாக, கல்யாணமே ஆகலைங்க சார், நாங்களும் வருட கணக்காக பார்த்துட்ருக்கோம், எதுவுமே வரணும் அமையலைங்க, நானும் உங்களுக்கு வெறுத்து போயிட்டோம், இந்த மாதமாச்சும் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால திருமண யோகம் கைக்குடி வரும். திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுத்துருவீங்க, நல்ல வரணும் அமையும் உங்களுக்கு. சரிங்களா, புதன் உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் அதிபதி அப்படியே உங்களுக்கு மாறுறனால இந்த மாதிரி ரெண்டு டைம் மாறுறாரு. அதாவது பங்குனி 3ஆம் தேதி ஒரு மாற்றம் இருக்கும், பங்குனி 18ஆம் தேதி ஒரு மாற்றம் இருக்கும். அது உங்களுக்கு பெரிய நெகட்டிவான விஷயங்கள் கிடையாது. சரிங்களா, வெளிநாட்டுலாம் சக்ஸஸ் தான், பயப்பட வேண்டாம். வாகன யோகம் கண்டிப்பாக, புதிய வாகனம் வாங்குற விட 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், பழைய வாகனம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். ஒரு சில பேர் ஏன்னா அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, அதாவது நிறைய சம்பாதிக்கிறவங்க பார்த்திங்கன்னா புது வாகனம் வாங்குவாங்க, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலான சேலரி வாங்குவீங்க. அவங்க 2 சக்கரம் 4 சக்கரம் வாங்க, செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் அதை நீங்கள் வாங்கலாம். அது உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். சரிங்களா, அதனால் எந்த ஒரு இதுவும் தேவையில்லைங்க. அவங்கவுங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பலன் நல்ல விதமாக நடக்கும், உங்களுக்கு கவலையே படாதீங்க. சரிங்களா, இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா
குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்காரு, அவர் உங்க ராசிக்கு 11 இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. நல்ல வேலை கிடைக்குங்க, வேலை கம்மியாக சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு கூட நல்ல சம்பளம் கிடைக்கும். அதிகமாக ஒரு 30,000-40,000, ஒரு சில பேர் 50,000, 100,000 வாங்கிட்டு இருப்பீங்க, அவங்களுக்குலாம் அதிகமாக கிடைக்கும். கம்மியாக சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், வேலையில் இடமாற்றம் கிடைக்கும், புதிய ஒரு வேலை கிடைக்கும், நல்ல வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். குரு உங்கள் ராசிக்கு 9 இடத்தை பார்க்குறாரு. பாக்கி ஸ்தானத்தில் பார்க்குறனால அவரோட பார்வை விழுகிறனால சகல விதமான பாக்கியங்கள் உங்களுக்கு தேடி வருங்க. வீடு கட்டுற யோகம் வரும், வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆவீங்க, அப்பாவோட பூர்வீகத்து கைக்கு வரும், அப்பாவோட ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் இருக்கும், அது தான தர்மம் பண்ணுவீங்க, அடுத்தவங்க உதவி பண்ணுவீங்க, உங்களுக்கும் சில பேர் உதவி பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இறை வழிபாடு, இஷ்டதெய் வழிபாடு, சாமி நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இந்த விருச்சிகராசினி. அதான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் உங்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்கும். அது அடிப்படை கல்வி யூஜி கோர்ஸாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி பிஜி கோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மாஸ்டர் டிகிரி, நீங்கள் எது வேணால் நீங்கள் படிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா, நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க விருச்சிகராசி நேயர்கள். பயப்பட வேண்டாம், வாழ்க்கை வந்து உங்களுக்கு மோசமாக போகாது. இனிமேல் இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறீங்க இந்த பங்குனி மாதத்திலிருந்து. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, நல்லபடியாக பயன்படுத்திங்க. கோச்சாரப்புலன் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் சுயஜாதக தசாபத்தி எப்படி போகுதுன்னு பாருங்கள். என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன ராசியில் இருக்கீங்க, அதாவது ராசி வந்து விருச்சிகம்னு தெரிஞ்சிருச்சு, ராசி அதிபதி நிலைமை இங்கே இருக்குது, ராசி அதிபதி இப்படி இருக்கார், இதெல்லாம் நம்ம சுயஜாதகம் பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும். ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் டீடெயில்ஸ் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம துல்லியமான பலன் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன தொழில் பண்ணலாம், என்ன தொழில் பண்ணக்கூடாது, இப்போ நீங்கள் போயிட்டுருக்க லைஃப் கரெக்டாக போயிட்டுருக்கீங்களா, இல்லை தவறான ஒரு பாதையில் ரூட்டில் மாறி போயிட்டீங்களா, இதெல்லாம் நம்ம சுயஜாதகம் பார்த்தா தெல்ல தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். ஜோதிடம் டிவி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க, அது ஆல் நோட் சிம்பிள் வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.